குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு இன்ச் பட்டை, ஜாதிபத்ரி பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 150 கிராம் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 150 கிராம் வெங்காயத்துக்கு நான் 100 கிராம் தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுத உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 இன்ச் இஞ்சி, 10-15 பல் பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நார்மல் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கடையில் வாங்கின சிக்கன் மசாலா. மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் இது போல் கலந்து விட்டுட்டு 1/4 கிலோ சிக்கனை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இது போல் மஞ்சளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் அதுக்கப்புறமா இது போல் மஞ்சளும் உப்பும் கலந்து வச்சுக்கோங்க. அப்போது அந்த சிக்கனில் உள்ள கெமிக்கல்ஸ் லைட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுபோல் அதில் ஏதாவது ஃபங்கஸ் இருந்தாலும் அதுவும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்க்குறேன். சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது போல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு, இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக 1 கைப்பிடி போல் கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டான சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.